ஓம் சாந்தி. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவ்யக்த பாப்தாதா அவனுடைய மகா வாக்கியங்களை நம்ம வந்து கேட்க இருக்கிறோம். இன்னைக்கு பாபா சொல்றாரு, நீங்க மலிவான ஒரு வியாபார ஒப்பந்தம் நீங்க பாபா கிட்ட செய்யறீங்க, மேலும் ஈஸ்வரிய பட்ஜெட் நீங்க வந்து போடணும் அப்படிங்கிறத பற்றி சொல்றாரு. இந்த உலகத்துல நிறைய வியாபாரிகள் இருக்காங்க, வியாபாரம் பண்றாங்க, சேமிப்பு பண்றாங்க, சேர்த்து வைக்கிறாங்க, பரம்பரை பரம்பரைக்கும் சேர்த்து வைக்கிறாங்க. பாபா சொல்றாரு, நீங்கள் ஆத்மாக்கள், நீங்கள் அந்த பரம்பொருளிடம், அதாவது பாபா கிட்ட நம்ம ஒரு பிஸ்னஸ் டீல் வந்து வச்சிருக்கோமா, ஒரு வியாபார ஒப்பந்தம் நம்ம வந்து வச்சிருக்கோம். அவர் ரத்ன வியாபாரி இல்லையா? அப்போ அவர்கிட்ட, பாபா நான் இதை கொடுக்குறேன், உங்களிடமிருந்து இதை வாங்குறேன் அப்படின்னு நாம் வந்து ஒரு பேரம் பேசி வச்சுருக்கோம். பாபா சொன்னார், இந்த ஒரு பேரம்னு சொல்லலாம், இல்லை வியாபார ஒப்பந்தம்னு சொல்லலாம், இது உங்களுக்கு முழு கல்பத்திற்கும் உங்களுக்கு வந்து நிறைய வைக்குது, உங்களை வந்து செல்வத்தை ஈட்ட வைக்குது. இப்போ வரைக்கும் நீங்கள் அதனால தான் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதை உங்க நீங்கள் வந்து யாருமே இந்த கடைசி பிறவியில் கூட நீங்கள் வந்து யாசிப்பது வந்து கிடையாது, பருப்பு ரொட்டி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி பாபா வந்து இந்த ஒரு வியாபாரத்தை பற்றி இன்றைக்கி ஞாபகப்படுத்துகிறாரு. இந்த உலகத்தில் கூட பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனுடைய டைரக்டரி எல்லாம் வச்சுருக்காங்க, அவங்க நேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் பாபா சொல்கிறாரு, உங்களை பற்றி இந்த உலகத்தார் யாருக்குமே தெரியாது, அப்பேற்பட்ட நீங்கள் உங்களோட பேர் பாபாவுடைய டைரக்டரியில் வந்து இருக்குது அப்படின்னு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, சந்தோஷமான, பெருமிதத்திற்குரிய ஒரு விஷயத்தை பாபா நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்காரு. மேலும் பாபா சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய சக்திகளுடைய பட்ஜெட் நீங்கள் வந்து போடணும், சேமிப்பும் நீங்கள் வந்து பண்ணணும். நீங்கள் சொல்லலாம், நான் வந்து எந்த யாருக்கும் நான் கெடுதல் பண்ணலை, என்னால் முடிஞ்சதை நான் செய்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சாதாரணத்தன்மை. அப்படி இருக்கும்போது ஒன்றுமே சேமிப்பு ஆகாதுங்கிறாரு பாபா. சொல்ல சரி, நீங்கள் யாருக்கும் தவறான வார்த்தைகள், துக்கம் தரக்கூடிய சொற்கள் பேசலை, செயல் செய்யலை, ஆனால் மற்றவங்களுக்கு, நம்பிக்கை இழந்தவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய சொற்கள் பேசினீர்களா? ஊக்கம் உற்சாகம் நிறைந்த வார்த்தைகளை பேசினீங்களா? அப்போதான் நீங்கள் வந்து சேமிக்கிறீங்கிறது அர்த்தம் அப்படின்னு பாபா வந்து சேமிப்பை பற்றியும் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் உங்களுடைய எண்ணத்தினுடைய சக்தி, சொல் செயலினுடைய சக்தி, நேரத்தினுடைய சக்தி, இது எல்லாத்தையும், இந்த சக்திகளுக்கான பட்ஜெட் போடுங்க. எப்படி அதை வந்து பயன்படுத்துறது, எப்படி நீங்கள் வந்து பிறருக்கு தானம், முக்தி ஜீவன் முக்தியை தானம் பண்ணுறது, இப்படியெல்லாம் நீங்கள் வந்து பட்ஜெட் போடணும், ஈஸ்வரிய பட்ஜெட் போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் ஹாப்பினஸ்னுடைய பிச்சைக்காரங்களாக இருக்காங்க, மகிழ்ச்சியினுடைய பிச்சைக்காரர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியால் நிரப்பணும், நீங்கள் வந்து அந்த மகிழ்ச்சியாக இருந்து மற்றவங்களுக்கும் நிரப்பணும் அப்படின்னு பாபா இன்றைக்கி நமக்கு சொல்லியிருக்காரு. மேலும் இன்றைய முரளியில் பாபா குமாரர்களுக்காகவும் குமாரிகளுக்காகவும் ரொம்ப விசேஷமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. டீச்சர் சகோதரிகளுக்காகவும் பாபா வந்து சொல்லியிருக்காரு. வாங்க நம்ம இன்றைய முரளியை விரிவாக கேட்போம். ஓம் சாந்தி. 24/5/2020 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் ஆஃப் 15/1/1986 மலிவான வியாபார ஒப்பந்தம் மற்றும் சேமிப்பு பட்ஜெட். ரத்ன வியாபாரி தந்தை தனது மிகப்பெரிய வியாபார ஒப்பந்தம் பேசக்கூடிய வியாபாரி குழந்தைகளை பார்த்து புன்னகை பூக்கின்றார். பேரம் எவ்வளவு பெரியது! அதை செய்யும் வியாபாரிகள் உலகில் உள்ளவர்களோடு ஒப்பிடுகையில் எவ்வளவு சாதாரணமாக வெகுளியாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள வியாபாரிகளும் தந்தையோட வியாபாரம் செய்யக்கூடிய குழந்தைகள் இருவருக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை சொன்னார். அவர்களோடு ஒப்பிடுகையில் எவ்வளவு சாதாரணமாக விவிலியாக இருக்கிறார்கள். பகவானோடு பேரம் பேசக்கூடிய ஆத்மாக்கள், நீங்கள் பாக்கியவான்களாக ஆகிவிட்டீர்கள் என்பதை பார்த்து பாப்தாதா புன்னகிக்கின்றார். ஒரு பிறவியில் செய்யும் இவ்வளவு பெரிய இந்த வியாபார ஒப்பந்தம் 21 பிறவிகளுக்கு எப்பொழுதும் அளவற்ற செல்வமாக மாறிவிடுகிறது. நீங்கள் கொடுப்பது என்ன மற்றும் பெறுவது என்ன? அளவற்ற கோடிகளின் வருமானம் மற்றும் கோடிக்கணக்கான மதிப்புடைய பேரத்தை எவ்வளவு எளிதில் செய்து விடுகிறீர்கள்! பேரம் பேசுவதற்கும் உண்மையில் ஒரு நொடி நேரமே பிடிக்கின்றது. மேலும் எவ்வளவு மலிவாக பேரத்தை பேசிவிட்டீர்கள்! ஒரு நொடியில் மற்றும்
ஒரு சொல்லில் இந்த வியாபார ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேரத்தை முடித்து விட்டீர்கள். எந்த ஒரு வார்த்தை? என்னுடைய பாபா, மேரா பாபா, என்னுடைய பாபா என மனதார ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த ஒரு வார்த்தையால் இவ்வளவு பெரிய அளவற்ற பொக்கிஷத்தை பேரம் பேசி முடித்து விட்டீர்கள். மலிவான பேரமாக இருக்கிறது அல்லவா? கடின உழைப்பும் இல்லை, அதிக விலையும் இல்லை, நேரம் செலவழிக்க வேண்டியதும் இல்லை. மற்ற எந்த எல்லைக்குட்பட்ட பேரம் பேசுவதற்கும் எவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டியிருக்கிறது, உழைக்கவும் வேண்டியிருக்கிறது, மற்றும் விலை உயர்வும் நாளுக்கு நாள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. மேலும் அது எதுவரை நடக்கும்? ஒரு பிறவிக்கு கூட உத்தரவாதம் கிடையாது அந்த ஸ்தூலமான வியாபாரத்தினுடைய. எனவே இப்பொழுது சிறந்த வியாபார ஒப்பந்தம் செய்து விட்டீர்களா அல்லது இப்போது செய்யலாமா என யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? உறுதியான பேரம் செய்து விட்டீர்கள் இல்லையா? பாப் தாதா தனது வியாபாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தார். வியாபாரிகளின் பட்டியலில் யார் யார் பிரசித்தமாக இருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்தார். உலகில் உள்ளவர்களும் பிரசித்தமானவர்களுடைய பட்டியலை தயாரிக்கிறார்கள் அல்லவா? ஸ்பெஷல் டைரக்டரி உருவாக்குகிறார்கள். தந்தையின் டைரக்டரியில் யாருடைய பெயர் இருக்கின்றது? யார் மீது உலகில் உள்ளவர்களின் பார்வை போகுவதில்லையோ அவர்களே தந்தையோடு பேரம் செய்து பரமாத்மாவின் கண்ணின் மணியாகவும் கண்ணின் ஒளியாகவும் மாறிவிட்டார்கள். நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களை விசேஷ ஆத்மாக்களாக மாற்றிவிட்டார். அப்படிப்பட்ட போதை எப்போதும் இருக்கின்றதா? பரமாத்மாவின் டைரக்டரியில் இருக்கும் விசேஷ விஐபிகள் நாம் தான். எனவேதான் எளியவர்களின் பகவான் ஏழை பங்காளன் என பாடப்பட்டிருக்கிறது. அவர் மிகுந்த திறமைசாலியாக இருந்த போதும் அவருக்கு எளியவர்களே பிடித்தமானவர்களாக இருக்கிறார்கள். உலகின் வெளிமுக சாதுரியம் தந்தைக்கு பிடிப்பதில்லை. அவர்களுக்கு கலியுகத்தில் ராஜ்யம் இருக்கின்றது. இந்த வெளி உலகத்தினுடைய அந்த ஒரு சாமர்த்தியம் சாதுரியம் இருக்கிறவங்களுக்கு, அவர்களுக்கு கலியுகத்தில் ராஜ்யம் இருக்கிறது. அங்கே ஒருவர் ஒரு கணம் லட்சாதிபதியாக இருக்கின்றார், மறுகணம் பிச்சாதிபதியாக மாறிவிடுகின்றார். ஆனால் நீங்கள் எல்லோரும் சதா காலத்திற்கு மிக பெரிய கோடீஸ்வரர்களாக மாறிவிடுகிறீர்கள். அது பயமுள்ள ராஜ்யமாக இருப்பதில்லை. அதாவது சத்தியமும் திரேதாயுகத்தில் அந்த ராஜ்யத்தில் பயம் எதுவுமே கிடையாது, பயமற்ற ராஜ்யமாக இருக்கின்றது. இன்றைய உலகில் செல்வமும் இருக்கின்றது, அதோடு பயமும் இருக்கின்றது. எவ்வளவு செல்வம் இருக்கிறதோ அவ்வளவு பயத்தோடு சாப்பிடுகிறார்கள், பயத்தோடு உறங்குகிறார்கள். நீங்கள் கவலையற்ற மகாராஜா ஆகுகின்றீர்கள், பயமற்றவராக ஆகிவிடுகிறீர்கள். பயத்தை பூதம் என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் அந்த பூதத்திடமிருந்து விலகிவிடுகிறீர்கள். விலகிவிட்டீர்கள் இல்லையா? ஏதாவது பயம் இருக்கிறதா? எங்கே எனது என்பது இருக்கின்றதோ அங்கே பயம் நிச்சயம் இருக்கும். என்னுடைய பாபா, மேரா பாபா என நீங்கள் சொல்லும் அந்த ஒரே ஒரு ஷிவ் பாபா மட்டுமே பயமற்றவராக மாற்றுகின்றார். அவரை தவிர வேறு எந்த தங்கமானாக இருந்தாலும் எனது என்பது இருந்தால் அங்கே பயமும் இருக்கும். எனவே எனது எனது என்ற சம்ஸ்காரம் பிராமண வாழ்வில் ஏதாவது சூட்சமமான ரூபத்தில் மிச்சம் இருக்கவில்லையே, இதை சோதித்து பாருங்கள். அதாவது என்னுடையது என்னுடையதுன்னு ஏதாவது ஒரு சூட்சமமா எதுவும் இல்லை தானே, அதை செக் பண்ண சொல்ற. வெள்ளி விழா, பொன் விழா கொண்டாடுகிறீர்கள் இல்லையா? வெள்ளியோ தங்கமோ எப்போது அது நெருப்பில் போடப்படுகின்றதோ அப்போது அதில் சேர்ந்த மற்ற கலவைகள் அழிந்து
உண்மையான தங்கம் அல்லது வெள்ளி ஆக்கப்படுகிறது. உண்மையான வெள்ளி விழா உண்மையான பொன் விழாவாக இருக்கிறது இல்லையா? எனவே விழா கொண்டாட உண்மையான வெள்ளியாக உண்மையான தங்கமாக மாறியே தீர வேண்டும். அதற்காக வெள்ளி விழாக்காரர்கள் வெள்ளியாகவே இருக்க வேண்டும் என்பதில்லை. இங்கே வருடங்களை கணக்கில் கொண்டு வெள்ளி விழா என்று சொல்கிறார்கள். ஆனால் அனைவரும் தங்க யுகத்திற்கு அதிகாரியான தங்க யுகத்தை சேர்ந்தவர்கள். எனவே எதுவரை உண்மையான தங்கமாக மாறியிருக்கிறீர்கள் என்பதை சோதித்து பாருங்கள். பேரம் செய்து விட்டீர்கள், அதாவது பாபா கிட்ட வியாபார ஒப்பந்தம் செய்து விட்டீர்கள். ஆனால் வந்தது சாப்பிட்டு விட்டோம் என இல்லையே. 21 தலைமுறைகள் எப்பொழுதும் நிறைவாக இருக்கும் அளவு சேமித்து வைத்திருக்கிறீர்களா? உங்கள் வம்சத்தாரும் அளவற்ற செல்வந்தராக இருக்க வேண்டும். 21 பிறவிகளுக்கு மட்டுமல்ல, ஆனால் துவாபர யுகத்திலும் பக்த ஆத்மாவாக இருக்கும் காரணத்தினால் எந்த குறைவும் இருக்காது. துவாபர யுகத்திலும் அவ்வளவு செல்வம் இருக்கும். அதனால் நல்லபடியாக தான புண்ணியங்களை செய்ய முடியும். கலியுக கடைசியிலும் பாருங்கள், கடைசி பிறவியிலும் பிச்சைக்காரராக ஒன்றும் ஆகவில்லை இல்லையா? பருப்பு ரொட்டி சாப்பிடுபவராக இருக்கிறீர்கள் இல்லையா? அதாவது பாபா சொல்ற இந்த இறுதி ஜென்மத்திலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த கஷ்டமுமே இல்லையே. கருப்பு பணம் இல்லை என்றாலும் பருப்பு ரொட்டியாவது இருக்கிறது இல்லையா? இந்த நேர வருமானம் அல்லது பேரம் கல்பம் முழுவதும் பிச்சை எடுக்க விடுவதில்லை. இந்த நேரத்தில் நம்ம பாபா கிட்ட செய்யக்கூடிய இந்த ஒரு ஆன்மீக வியாபார ஒப்பந்தமானது, பாபா நான் இதை கொடுக்குறேன் அதை நான் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிறேன் இந்த ஒரு ஒப்பந்தம் நம்ம செய்கிறோம் இல்லையா, அதை அந்த ஒரு ஒப்பந்தம் அல்லது பேரம் கல்பம் முழுவதும் நம்ம யாசிக்க வேண்டியதில்லை. அவ்வளவு சேர்த்து வைத்து இருப்பதால் இந்த கடைசி பிறவியிலும் பருப்பு ரொட்டி சாப்பிடுகிறீர்கள். அந்த அளவு கணக்கில் சேமித்து வைத்திருக்கிறீர்களா? பட்ஜெட் போட வருகின்றதா? சேமித்து வைப்பதில் திறமைசாலிகள் தானே? இல்லை என்றால் 21 பிறவிகள் என்ன செய்வீர்கள்? சம்பாதிப்பவர்களாக இருப்பீர்களா அல்லது ராஜ்ய அதிகாரியாகி ராஜ்யம் செய்வீர்களா? அரச குடும்பத்தாருக்கு சம்பாதிக்க அவசியம் இருப்பதில்லை. பிரஜைகள் சம்பாதிக்க வேண்டும், அதிலும் நம்பர் இருக்கின்றது. பணக்கார பிரஜை மற்றும் சாதாரண பிரஜை. குமாரர் வாழ்க்கை அதிர்ஷ்டமான வாழ்க்கையாக இருக்கின்றது. ஏனென்றால் தலைகீழ் ஏணியில் ஏறுவதிலிருந்து தப்பித்து விட்டீர்கள். தலைகீழ் ஏணி அப்படிங்கிறது பாபா எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, திருமணம் என்ற அந்த ஒரு பந்தத்தில் வந்து பந்தனத்தில் மாட்டிக்கொள்வதை பற்றி தான் கூறுகின்றார். எப்போதாவது தலைகீழ் ஏணியில் ஏற வேண்டும் என்ற எண்ணம் வருவதில்லையே. ஏறியவர்களே இறங்கி வருகிறார்கள். அதாவது குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் கூட அந்த பந்தனங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறார்கள். அதாவது அந்த மனதினுடைய பந்தனம், மேலும் அவர்கள் தூய்மையான ஒரு வாழ்க்கையை கடைபிடிக்கின்றார்கள். குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் தங்களை குமாரர் குமாரி என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இல்லையா? என்றால் ஏணியில் இருந்து இறங்கிவிட்டார்கள் இல்லையா? எனவே சதா தனது இந்த ஈஸ்வரிய பாக்கியத்தை நினைவில் கொள்ளுங்கள். குமாரர் வாழ்க்கை என்றால் பந்தனத்திலிருந்து காத்து கொள்ளும் வாழ்க்கை. இல்லை என்றால் எவ்வளவு பந்தனங்கள் இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். எனவே பந்தனங்களால் இழுக்கப்படுவதிலிருந்து தப்பித்து விட்டீர்கள். மனதாலும் சுதந்திரம், சம்பந்தத்தாலும் சுதந்திரமாக இருக்கின்றீர்கள். குமாரர் வாழ்வே சுதந்திர வாழ்வாக இருக்கின்றது. எப்போதாவது இப்படி கனவிலாவது எண்ணங்கள் எதுவும் வருவதில்லையே. அதாவது கொஞ்சம் தனக்கு ஒத்துழைப்பவர் கிடைத்தால் நன்றாக இருக்கும், ஏதாவது துணை கிடைக்க வேண்டும், அப்போது வியாதி வரும்போது உதவியாக இருக்கும் என எப்போதாவது நினைக்கிறீர்களா? அப்படிப்பட்ட எண்ணங்கள் முற்றிலும் வருவதில்லை தானே. குமாரர் வாழ்க்கை என்றால்
சதா பறக்கும் பறவை, பந்தனத்திலிருந்து சிக்கி இருப்பவர் அல்ல. ஒருபோதும் எந்த எண்ணமும் வரக்கூடாது. சதா பந்தனமற்றவராக இருந்து தீவிர வேகத்தில் முன்னேறி செல்லுங்கள். அடுத்ததாக குமாரிகளோடு. குமாரிகளுக்கு சேவையில் முன்னேறி செல்ல லிஃப்ட் கிடைத்திருக்கின்றது. இந்த லிஃப்ட் சிறந்த கிஃப்ட், பரிசாக இருக்கின்றது. இந்த கிஃப்டை பயன்படுத்த தெரிகின்றதா? எந்த அளவு தன்னை சக்திசாலியாக மாற்றுவீர்களோ அந்த அளவு சேவையும் சக்திசாலியாக செய்வீர்கள். ஒருவேளை தானே ஏதாவது விஷயத்தில் பலவீனமாக இருந்தால் சேவையும் பலவீனமாக இருக்கும். எனவே சக்திசாலியாக ஆகி சக்திசாலி சேவாதாரியாக மாறிவிடுங்கள். அப்படி தயாராகிக் கொண்டே செல்லுங்கள். அதனால் நேரம் வரும்போது வெற்றிகரமாக சேவையில் ஈடுபட்டு முன்னால் உள்ள எண்ணை பெற முடியும். இப்போது படிப்பதற்கு நேரம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பிறகு ஒரே ஒரு வேலைதான் இருக்கும். எனவே எங்கே இருந்தாலும் பயிற்சி பெற்றுக்கொண்டே இருங்கள். கருவியாக இருக்கும் ஆத்மாக்களின் சகவாசத்தினால் தயாராகிக் கொண்டே இருங்கள். அப்போது தகுதி வாய்ந்த சேவாதாரி ஆகிவிடுவீர்கள். எவ்வளவு முன்னேறுகிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு நன்மை விளையும். சேவாதாரி டீச்சர் சகோதரிகளோடு. சேவாதாரி என்றால் எப்போதும் நிமித்தமாக இருப்பவர். நிமித்த உணர்வு, அதாவது தான் ஒரு கருவி அப்படிங்கிற அந்த உணர்வு சேவையில் தாமாகவே வெற்றியை கொடுக்கின்றது. நிமித்த உணர்வு இல்லை என்றால் வெற்றி இல்லை. சதா பாபாவுடையவராக இருந்தீர்கள், பாபாவுடையவராக இருக்கிறீர்கள், மற்றும் பாபாவுடையவராகவே இருப்பீர்கள். இப்படி உறுதிமொழி கொடுத்திருக்கிறீர்கள் இல்லையா? சேவாதாரி என்றால் ஒவ்வொரு அடியையும் தந்தையின் அடி மீது வைப்பவர். அப்படி இருப்பவரைத்தான் தந்தையை பின்பற்றுபவர் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு அடியிலும் சிறந்த வழியில் நடந்து சிறந்தவராகும் சேவாதாரியாக ஆகியிருக்கிறீர்கள் இல்லையா? சேவையில் வெற்றி பெற வேண்டும் என்பதே சேவாதாரியின் சிறந்த லட்சியமாக இருக்கின்றது. எனவே அனைவரும் சிறந்த லட்சியம் கொள்பவராக இருக்கின்றீர்கள் இல்லையா? எந்த அளவு சேவையில் அல்லது தனக்குள் வீண் விஷயங்கள் முடிந்து விடுகின்றனவோ அந்த அளவு தானும் மற்றும் சேவையும் சக்திசாலியாக ஆகுகின்றது. எனவே வீண் விஷயங்களை முடித்துவிட வேண்டும். சதா சக்திசாலியாக ஆக வேண்டும். இதுவே சேவாதாரிகளின் விசேஷமாக இருக்கின்றது. எந்த அளவு நிமித்தமாக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் தான் சக்திசாலியாக இருப்பார்களோ அந்த அளவு சேவையும் சக்திசாலியாக இருக்கும். சேவையில் சதா ஊக்கம் உற்சாகத்தை கொண்டு வருவதே சேவாதாரியின் அர்த்தமாக இருக்கின்றது. தானும் ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பவர்கள் மற்றவருக்கும் ஊக்கம் உற்சாகம் கொடுக்க முடியும். எனவே சதா பிரத்யட்ச ரூபத்தில், அதாவது வெளிப்படையான ரூபத்தில் ஊக்கம் உற்சாகம் தெரிய வேண்டும். அதற்காக நான் உள்ளே அப்படித்தான் இருக்கின்றேன், அதாவது எனக்குள்ள ஊக்கம் உற்சாகம் இருக்கு, எனக்குள்ளே இருக்கு அப்படின்னு பாபா சொல்றார். அதற்காக தான் உள்ளே அப்படித்தான் இருக்கின்றேன் ஆனால் வெளியில் தெரியவில்லை என்று சொல்லாதீர்கள். மறைமுக முயற்சி என்பது வேறு, ஆனால் ஊக்கம் உற்சாகம் மறைந்திருக்க முடியாது. முகத்தில் எப்போதும் ஊக்கம் உற்சாகத்தின் பிரகாசம் தாமாகவே தெரியும். சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் முகம் பேசும், ஜொலிப்பு பேசும். அப்படிப்பட்ட சேவாதாரியாக இருக்கின்றீர்களா? சேவை செய்வதற்கு தங்கமான வாய்ப்பும் சிறந்த பாக்கியத்தின் அடையாளமாக இருக்கின்றது. சேவாதாரியாக ஆகும் பாக்கியம் கிடைத்துவிட்டது. இப்போது சேவாதாரி நம்பர் ஒன்றா அல்லது இரண்டா என பார்த்து பாக்கியத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு பாக்கியம் மட்டுமல்ல, ஆனால் பாக்கியத்தின் மேல் பாக்கியம் கிடைக்கின்றது. எந்த அளவு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டே செல்கிறீர்களோ அந்த அளவு நம்பர் தானாகவே முன்னால் அதிகமாகிக் கொண்டே செல்லும். இப்படி இருப்பவரைத்தான் கோடி கோடி பாக்கியவான் என்று சொல்கிறார்கள். ஒரு பாடத்தில் மட்டுமல்ல, எல்லா பாடத்திலும் வெற்றி சொல்வோம். நல்லது. அடுத்த குரூப் கிட்ட பாபாருடைய மகா வாக்கியங்கள். எல்லோரையும் விட அதிக மகிழ்ச்சி யாருக்கு இருக்கிறது? தந்தைக்கா அல்லது உங்களுக்கா?
எனக்கே அதிக மகிழ்ச்சி இருக்கிறது என ஏன் சொல்வதில்லை? துவாபர யுகத்திலிருந்து புகார் செய்து வந்தீர்கள், இப்போது பெற்றுவிட்டீர்கள். எனவே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்? 63 பிறவிகளாக பெற வேண்டும் என்ற ஆசை வைத்தீர்கள். மேலும் 63 பிறவிகளின் ஆசை இப்போது நிறைவேறிவிட்டது. எனவே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்? எந்த ஒரு பொருள் மீதான ஆசையும் நிறைவேறியது என்றால் மகிழ்ச்சி கிடைக்கிறது இல்லையா? இந்த மகிழ்ச்சியே உலகிற்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தால் முழு உலகமும் மகிழ்ச்சி அடைந்து விடுகிறது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சி கிடைத்திருக்கிறது இல்லையா? எப்போது நீங்கள் மாறுகிறீர்களோ அப்போது உலகமும் மாறிவிடுகிறது. மேலும் எப்படி மாறுகின்றது? அதில் துக்கம் அசாந்தியின் பெயர் அடையாளமே இருப்பதில்லை. அப்பேற்பட்ட ஒரு உலகமா மாறுது இல்லையா? எனவே எப்போதும் மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டே இருங்கள். சதா தனது சிறந்த செயல்களின் கணக்கில் சேமித்து கொண்டே செல்லுங்கள். அனைவருக்கும் மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுங்கள். இன்றைய உலகில் மகிழ்ச்சி இல்லை, எல்லோருமே மகிழ்ச்சியின் பிச்சைக்காரர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை மகிழ்ச்சியால் நிறைத்து விடுங்கள். எப்போதும் இந்த சேவையில் முன்னேறி கொண்டே இருங்கள். எந்த ஆத்மாக்கள் மனமுடைந்து போய்விட்டார்களோ அவர்களிடம் ஊக்கம் உற்சாகத்தை கொண்டு வந்து கொண்டே இருங்கள். எதையும் செய்ய முடியாது, எதுவும் நடக்காது என மனமுடைந்திருக்கிறார்கள். நீங்கள் வெற்றியாளனாக ஆகி வெற்றியாளராக ஆகும் ஊக்கம் உற்சாகத்தை அதிகமாக்கிக் கொண்டே செல்லுங்கள். சதா வெற்றி என்ற நினைவு திலகத்தை எப்போதும் நெற்றியில் வைத்திருக்க வேண்டும். எப்பவுமே வெற்றி எனக்குத்தான் அப்படிங்கிற அந்த ஒரு நினைவு, அப்படிங்கிற ஒரு திலகத்தை எப்பவுமே வச்சிருக்கேங்கிற. திலகதாரியாகவும் சுய ராஜ்ய அதிகாரியாகவும் இருக்கிறீர்கள். இந்த நினைவில் எப்போதும் இருங்கள். அடுத்ததாக ஒரு கேள்வி பதில் ஒன்றிற்கு. கேள்வி: யார் அருகில் இருக்கும் நட்சத்திரமோ அவர்களது லட்சணங்கள் யாவை? தந்தைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாரோ அவங்களுடைய லட்சணங்கள் என்ன? பதில்: அவர்களிடம் சமமான நிலை தெரியும். அருகில் உள்ள நட்சத்திரங்களிடம் பாப்தாதாவின் குணம் மற்றும் செயல் வெளிப்படையாக தெரியும். எவ்வளவு அருகில் இருக்கின்றார்களோ அவ்வளவு சமநிலை இருக்கும். அவர்கள் முகம் பாப்தாதாவை வெளிப்படுத்தும் கண்ணாடியாக இருக்கும். அவர்களை பார்த்த உடனே பாப்தாதாவின் அறிமுகம் கிடைத்துவிடும். அவர்கள் உங்களைத்தான் பார்ப்பார்கள், எனினும் ஈர்ப்பானது பாப்தாதாவின் பக்கம் இருக்கும். இதைத்தான் சன் ஷோஸ் ஃபாதர் என சொல்கிறார்கள். மகன் தந்தையை வெளிப்படுத்தினான் அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் சன் ஷோஸ் ஃபாதர் என்று சொல்கிறார்கள். சிநேகியின் ஒவ்வொரு அடியிலும் யார் மீது சிநேகம் இருக்கின்றதோ அவர்கள் முத்திரை பார்ப்பதற்கு தென்படும். எந்த அளவு மலர்ந்த முகமோ அந்த அளவு கவரக்கூடிய மூர்த்தியாக மாறிவிடுகிறீர்கள். நல்லது. இன்றைய வரதானம் பாபா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் மகாதானி ஆகுங்க அப்படின்னு வரம் கொடுக்கிறார். மகாதானி ஆகிறதுக்காக இன்னைக்கு பாபா சொல்ற ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் நீங்கள் வந்து சேவா பண்ணி பல ஆத்மாக்கள்கிட்டருந்து நீங்கள் ஆசீர்வாதங்களை சேமிக்கணும். அவங்கள தான் பாபா வந்து சொல்கிறாரு மகாதானி அப்படின்னு சொல்கிறார். வரதானம் சேவை மூலமாக அநேக ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களை பெற்று சதா முன்னேறி செல்லும் மகாதானி ஆகுக. மகாதானி ஆகுவது என்றால் மற்றவருக்கு சேவை செய்வது. மற்றவருக்கு சேவை செய்வதால் தனக்கு சேவை தாமாகவே ஏற்பட்டு விடுகிறது. மகாதானி ஆகுவது என்றால் தன்னை செல்வத்தால் கொழிக்க செய்வது. எந்த செல்வம்? இந்த அழிவற்ற அந்த பொக்கிஷங்கள், அந்த செல்வத்தால் நம்மளை நாமே நிரப்பிக்கணும். மகாதானி ஆகுவது என்றால் தன்னை செல்வத்தால் கொழிக்க செய்வது. ஆத்மாக்களுக்கு
எந்த அளவு சுகம் சக்தி மற்றும் ஞானத்தின் தானம் செய்கின்றீர்களோ அந்த அளவு ஆத்மாக்களிடமிருந்து பெற்ற அந்த பலனின் சப்தம் அல்லது நன்றி வெளிப்படும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். இந்த ஆசீர்வாதமே முன்னேறுவதற்கான சாதனமாக இருக்கின்றது. யாருக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றனவோ அவர் சதா மகிழ்ச்சியாக இருக்கின்றார். எனவே தினந்தோறும் அமிர்த வேளை மகாதானி ஆகும் திட்டம் தீட்டுங்கள். தானம் செய்யாத நாள் அல்லது நேரம் என்று எதுவும் இருக்கக்கூடாது. ஸ்லோகன்: தற்போதைய பிரத்யட்ச பலன், அதாவது வெளிப்படையான பலன். தற்போதைய வெளிப்படையான பலன் ஆத்மாவிற்கு பறக்கும் கலைக்கான பலத்தை தருகின்றது. தற்போதைய வெளிப்படையான பலன் ஆத்மாவிற்கு பறக்கும் கலைக்கான பலத்தை தருகின்றது. ஓம் சாந்தி.